வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்ல 4th சம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுல மதிப்பு காண்கன்னு சொல்லிருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2/5 த ஹோல் பவர் 4 இன்டூ 5/2 த ஹோல் பவர் -2 சொல்லிருக்காங்க. இப்போ இந்த -2 நான் +2 மாத்தணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம், இதை தலைகீழா போட்டு பிளஸ்ஸா மாத்திக்கலாம். இப்போ 2/5 த ஹோல் பவர் 4 இன்டூ 2/5 த ஹோல் பவர் +2 மாத்திக்கலாம். இப்படி உங்களுக்கு மாத்த தெரியல அப்படின்னா இதை நம்ம எப்படி மாத்தலாம், உள்ள கொடுத்துடலாம் -2, அதே மாதிரி 2/-2 கொடுத்துடலாம். இப்போ இதை -2 பிளஸ்ஸா மாத்தணும்னா 1/5 -2, இது மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், +2 மாறிடும். இந்த மேல இருக்கிற மைனஸ்ங்கிறது கீழே வந்துச்சுன்னா +2, இது கீழே இருந்து மேல போச்சுன்னா பிளஸ் மாறிடும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2/2/5/2, அதாவது 2/5 ஹோல் பவர் 2, +2 மாறிச்சு பாத்தீங்களா. தலைகீழா போடும்போது அதான் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன், டைரக்டா பண்ணிக்கிறேன். 2/5 தலைகீழா போட்டா நம்மளுக்கு இங்க +2 மாறிடும். இப்ப பெருக்கலும் போது இது தனித்தனியா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. 2/4/5/4 இன்டூ 2/2/5/2. இப்ப மேல இருக்கிறது மேல இருக்கிறது கூடயும் கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது கூடயும் பெருக்கலாம், ஏன்னா எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்ல. அப்போ 2/4 இன்டூ 2/2/5/4 இன்டூ 5/2. இப்ப பாருங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெருக்கல்ல பவரை நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுவோம் ஓகேங்களா. அப்போ 2/4 +2, அதே மாதிரி கீழே பாருங்க 5/4 +2. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2/4 +2 6, 5/2 நம்மளுக்கு 6 கிடைக்கும். அப்போ 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64, அப்ப நம்மளுக்கு 6 டைமுங்கும் போது 64 கிடைக்கும். அதே மாதிரி 5க்கும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 15625 சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன, 64/15625. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்ப இதுலயே நம்ம செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, 4/5 ஹோல் பவர் -2 / 4/5 ஹோல் பவர் -3 இருக்கு ஓகேங்களா. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கூட எக்ஸ்பிளைன் பாத்துறோம், இத வந்து மைனஸ் இருக்கிறத பிளஸ்ஸா மாத்தணும்னா இதை தலைகீழா போட்டுக்கிட்டா போதும் ஓகேங்களா. 5/4 ஹோல் பவர் +2 மாறிடும், டிவைடட் பை இதுவும் அப்படிதான், 5/4 ஹோல் பவர் +3 மாறிடும் ஓகேங்களா. இந்த சம் இப்ப இப்படி மாத்தியாச்சு. இந்த டிவைடட் பைனா என்ன அர்த்தம், 5/4 ஹோல் பவர் 2 / 5/4 ஹோல் பவர் 3 ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குற கஷ்டமா இருந்துச்சுன்னா பவரை உள்ள தனியா கொடுத்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். 5/2 / 4/2 / 5/3 / 4/3 இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னாகும், மேலே போகும்போது தலைகீழா போகும் அது நம்மளுக்கு தெரியும். அப்போ 5/2 / 4/2 இதை நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன ஆகும், தலைகீழா வரும், 4/3 மேலே போயிடும், கீழே 5/3 வந்துடும் ஓகேங்களா. இப்போ இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க ஏதாச்சும் கேன்சல் ஆக முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. இதுல 5 × 5 = 2 இருக்கு ஓகேங்களா. இதுல 3 இருக்கு, மேல கீழே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இந்த 3 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்ன, 4/5 ஓகேங்களா. இந்த சமுக்கு ஈஸியா 4/5 சொல்லி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்ப இதுல மூணாவது சம் பார்க்கலாம். மூணாவது சம் என்ன சொல்லியிருக்காங்க, 2/7 × 1/2 / -3 கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த -3ங்கும் போது தனித்தனியா உள்ள கொடுத்துடலாம். 2/7 × இதை வந்து தலைகீழா போட்டு -3 சொன்னாலும் ஓகேதா, இல்ல 1/-3 / 2/-3 சொல்லி போட்டு இப்போ 1 போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், இன்டூ 1/1/3 இன்டூ இது வந்து மேல போகணும், 2/+3 பிளஸ்ஸா மாத்தும் போது தலைகீழா போகணும். இப்படி போட்டுக்கிட்டாலும் 2/7 இன்டூ இது 1 × 1 போது நம்ம பெருக்கல் இருக்கிறதுனால 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான், 2/3 அதாவது இது என்ன ஆயிரும், இது 1/3 என்ன, 1 ஆன்சர். அப்போ 1/1 நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம் ஓகேங்களா. 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது, அதனால டைரக்டா அந்த 1 கேன்சல் பண்ணிட்டு 2/3 போட்டுக்கலாம். இப்படி போடுறக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த சம்மை டைரக்டா எப்படி எழுதிக்கலாம், இப்போ இந்த -3 இருக்கு இல்லைங்களா, பவர் பிளஸ்ஸா மாத்தணும்னா 2/1 ஹோல் பவர் +3 மாறிடும். இந்த 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, கீழே இருக்கிறதுனால 2/3 / 2/3 டைரக்டா போட்டுக்கலாம். இப்படி கொண்டு வந்தாலும் ஓகேதா, இல்ல இந்த மாதிரி போட்டு கொண்டு வந்தாலும் நமக்கு சேமா தான் வரும். இப்போ 2 கீழே 2 1 இருந்துச்சுன்னா பவரை நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம், கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 2 to the power 10 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1024 தான் இதோட ஆன்சர். 2 2 4 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 1024 வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.